அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. சோ 12 ராசி அன்பர்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது. அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும். ஆகையினால வாருங்கள், நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலே அதிகமான மனக்குழப்பத்தில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். எக்கச்சக்கமான மனக்குழப்பம், அதோடு மட்டுமல்ல 7.5 சனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராசியை நெருங்கி வரக்கூடிய ராகு கேதுவால் ஒரு தொந்தரவு. அப்போ கும்பத்துக்கு பல வகையிலே பிரச்சனைகள் இருந்த போதும் உங்க ராசிக்கு வர இருக்கின்ற குருவால் அந்த ராகு கேது 7.5 சனி இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு சில காலம், ஒரு வருட காலம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையிலே ஒரு சிறப்பான மாதமாக தொடக்கமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, அப்ப இந்த நவம்பர் மாசத்துல தான் 13ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு வருகிறார். அங்கு வரக்கூடிய குரு பகவான் பல வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஏன்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பல பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க. ஒரு பக்கம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை, மாமனார் வீட்டு பிரச்சனை, பிறந்த வீட்டு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனைகள், வாழ்க்கை துணை பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பழக ரிலேஷன்ஷிப் பழகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல வகையில் பல இடங்களில் பிரச்சனையை சந்தித்து வரக்கூடிய மகர கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய அந்த பிரச்சனைகள் குறைந்து கும்பத்திற்கு வரக்கூடிய குருவாலே குழப்பங்கள் நீங்கி குறைகள் எல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான சந்தோஷத்தின் ஆரம்பமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சந்தோஷமா இருக்கும் சார் கும்பத்துக்கு சந்தோஷம். அடுத்தபடியா வருமானம் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிசினஸை பொறுத்தவரையில் எந்த பிசினஸாக இருந்தாலும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டை ஒரு அறப்பார்வையாகவும், ராசிக்கு நாலாவது வீட்டையும், ராசிக்கு 7ஆவது வீட்டையும், ராசிக்கு 9ஆவது வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 7, 9, 5, 7, 9 உங்க ராசிக்கு 5, 7, 9 அவர் பார்க்கின்ற பொழுது நீங்க கும்ப ராசியா இருந்தாலும் சரிதான், அல்லது கும்ப லக்னமா இருந்தாலும் சரிதான், நீங்க அந்த ராசியை மேட்ச் பண்ணி நீங்க பார்க்கலாம். அப்போ தொழில்துறை நல்லா இருக்கும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேலோங்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பிறந்த இடப்பிரச்சனைகள் இருந்தால் அது குறையும், குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும், லாபங்கள் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல கும்பராசி நேயர்களே, நீங்க தொழில இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சார்ந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது,
பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, ரெண்டு பேரும் வந்து மிரட்டிட்டு போகிறது, அதிகாரம் செய்வது, உங்களை அதிகாரம் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் பயந்து இருக்கிறது, மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் கூட விலகும். அப்போ இவையெல்லாம் எல்லாம் விலகணும்னு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே கும்பராசி நேயர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கும்பராசி அன்பர்கள் கலந்து கொண்டு அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். 6 மாதம் நான் வேலைக்கு போயிட்டு, 8 மாதம் நான் வேலைக்கு போயிட்டு, 2 மாதம் எனக்கு ஜாப் போயிடுது, இல்லை சார் நான் ஒரு நல்ல ஹையர் லெவலில் இருந்தேன் என்னுடைய கம்பெனியில், நான் சேர்மேனுக்கு நெக்ஸ்ட் லெவல், எம்டிக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கும்பராசினியர்களை இழந்த அந்த மீண்டும் பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. ஏன்னா இந்த ராகு கேதுவால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், பிபி, சுகர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட வர்றதுக்கான சான்சஸ் உண்டு இருக்கும். அதெல்லாம் நோய் பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு நிச்சயமாக பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன், மனைவி. இந்த குடும்பம், கணவன், மனைவியை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வீடு கலத்தலஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கலத்தலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழகக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். ராசிக்கு 5 குரு பார்க்கிறாரு. அதே போல் அரசியல், சினிமா, பில்டர் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, டெண்டர் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், மனசு நிம்மதி தரும். அதுக்கான ஆரம்பமாக இந்த நவம்பர் மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன், தானமாக தரேன் அப்படின்னாக்கா, அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.